சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே சரியான நேரத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றினீர்கள். தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. தாங்கள் அந்த முதலையோடு போராடியதைக் கண்டு நாங்கள் வியப்படைந்தோம். நீரில் இருக்கும் பொழுது முதலைக்கு வலிமை அதிகம் என்பார்கள். ஆனால் தாங்கள் அங்கேயே அதனுடன் போராடி கொன்றுவிட்டீர்கள். இல்லாவிட்டால் அது என் உடம்பை கடித்து கிழித்து சின்ன பின்னமாக இருக்கும். என் உயிர் காத்த உத்தமர் தாங்கள். தங்களை எப்படி பாராட்டுவதென்று எனக்கு புரியவில்லை. நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன், தாங்கள் ஒரு வார்த்தை கூட பதில் பேசவில்லையே. தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா? என்ன யோசிக்கிறீர்கள்? என்னிடம் பேசக்கூடாதா, அல்லது உங்களுக்கு பேச தெரியாதா? உங்களுக்கு இடது கை பழக்கமா? நான் ஒரு லட்சியத்திற்காக பேசாத நோன்பு கடைபிடித்து வருகிறேன். அந்த லட்சியம் இன்னும் சிறிது காலத்தில் நிறைவேறிவிடும். பின்னர் ஊமை நிலையிலிருந்து விடுபட்டு உன்னுடன் உரையாடுவேன். சரி சரி, உங்கள் நோன்பிற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். எப்பொழுது பேசலாம் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது பேசுங்கள். இப்போது எனக்கு இதை மட்டும் விளக்கினால் போதும். தங்கள் பேர் என்ன? முத்து. ஓஹோ, உங்கள் பெயர் முத்துவா? என் பெயரா?
அது நான் என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்கள் லட்சியம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அப்படியானால் நானும் இதையும் சொல்ல முடியாது. உங்கள் லட்சியத்தை பற்றி தெரிந்தால்தான் நான் என் பெயரையே சொல்வேன். கரிகால் 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 ஓ கரிகால் சோழனா? அவனுக்கு என்ன? ஓ கரிகால் சோழனை பழி வாங்குவதுதான் உன் லட்சியமா? அவனை கொல்ல போகிறீர்களா? என் பெயர் தாமரை. நான் என் லட்சியத்தை உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? நீயும் உன்னை பற்றிய முழு விவரங்களையும் என்னிடம் சொல்லலாமே. நான் இங்கு பார்க்க இளவரசி, நேரமாகிவிட்டது, வாருங்கள் போகலாம். நாளை இந்த நேரத்தில் எங்கிருப்பீர்கள்? அப்படியானால் நாளை இதே இடத்தில் இதே நேரத்தில் சந்திக்கலாம். வருகிறேன். இளவரசி என்று அழைக்கிறார்களே, எந்த நாட்டு இளவரசியாக இருப்பாள்? அப்படியானால் இந்த வனாந்திரத்திற்குள் வந்து நீராட வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை இருங்கோவேளுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? கண்டுபிடிப்போம். அழகம்மை, அழகம்மை வாருங்கள். என்ன இவ்வளவு பரபரப்போடு வந்திருக்கிறீர்கள்? நான் சொல்லும் செய்தியை கேட்டால் நீயும் பதற்றம் அடைவாய். அப்படி என்ன செய்தி? உனது சகோதரர், அதாவது எனது மைத்துனர் பெருவழுதி பாண்டியர் சோழ நாட்டிற்கு சென்றுள்ளார் அல்லவா? பகைவன் நாட்டிற்கு விழாவை காரணமாக கொண்டு செல்வது நல்லதல்ல என்று தாங்கள் என் தம்பிக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னீர்கள். பூவிற்குள் பூணாகம் மறைந்திருக்கும், பூமிக்குள் எரிமலை கொதித்துக் கொண்டிருக்கும், அந்த கரிகாலன் நெஞ்சத்தில் வஞ்சம் குமரி கொண்டிருக்கும் என்றெல்லாம் எத்தனையோ உதாரணங்களை எடுத்து காட்டினீர்களே. அதையெல்லாம் கேட்காமல் உறவுக்கரம் நீட்டுகிறார் கரிகாலர் என்று அங்கு சென்றாரே, இப்போது அந்த எதிரிகளிடமே அகப்பட்டு கொண்டாரே. பொறு பொறு, நான் எப்போது உன் தம்பிக்கு ஆபத்து என்று சொன்னேன்? சோழ நாட்டிற்கு சென்ற பாண்டியனுக்கு என தொடங்கினீர்களே, அப்போது அதுதானே? இப்படி நீயாக நினைத்துக் கொண்டால் நான் என்ன செய்வது? அப்பாடா,
கரிகாலன் அப்படியெல்லாம் சூழ்ச்சியால் ஒருவனை சிறைப்பிடிப்பவன் அல்ல. நேருக்கு நேர் போர் புரிந்துதான் அவன் சிறைப்பிடிப்பான். தாங்கள் சொல்வது சரிதான். வேற என்ன? பாண்டிய மன்னருக்கு துணையாக சென்ற செழியன் சோழ மன்னர்களால் கடத்தப்பட்டானா? என்ன இது கலைவாணி? கை தவறி விழுந்து விட்டது அம்மா. பார்த்து செல்லுங்கள். செழியனை எப்படி கடத்த முடியும்? ஏன் அப்படி தடுமாறினீர்கள்? அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நீ கேட்கவில்லையா? ஆம் கேட்டேன். என்ன சொன்னார்கள்? இன்னொரு முறை தெளிவாக சொல் பார்க்கலாம். ஏன் அம்மா? நான் கேட்டது உண்மைதானா அல்லது எனது செவிகளில் தவறாக விழுந்ததா என்று குழப்பமாக உள்ளது. சரி, நீ சொல். படைத்தலைவர் செழியனை சோழ நாட்டு பகைவர்கள் கடத்தி சென்று விட்டார்கள் என்று உங்கள் தந்தை சொன்னாரம்மா? இருக்காது, அப்படி நடக்காது, அப்படி நடக்கவும் கூடாது. ஏன் கடத்த முடியாது? அப்படி நடந்து விட்டபடியால் தானே அரசரே இந்த செய்தியை வெளியில் சொல்லும்படி ஆணையிட்டு இருக்கிறார். உண்மைதான். எந்த முக்கியமான செய்தியானாலும் தங்களுக்கு உடனே தெரிவிக்க வேண்டும் என்று மன்னர் விரும்புகிறார். அதனால் தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவருக்கு வேண்டுமானால் இது முக்கியமான செய்தியாக இருக்கலாம். எனக்கொன்றும் அப்படி தோன்றவில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? செழியன் உங்கள் மீது மிகுந்த பக்தி கொண்ட சேடன் தானே? இருக்கலாம். ஆனால் உன் தம்பியான மாமன்னர் அதற்கு மேலும் ஏதோ ஒரு பற்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு அதீதமான அன்பிற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை. காரணம் வேற என்ன வேண்டும்? அவரது வீரத்தை கண்டு பேரரசரே தனது பாதுகாவலனாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உண்மைதானம்மா. அதனால்தான் தான் சோழ நாட்டிற்கு செல்வதற்கு முன்பே தன் சார்பாக மன்னர் அவரை அங்கு அனுப்பி வைத்தார். தான் வரும் செய்தியை சொல்லும் தூதுவனாகத்தான் அவரை அனுப்பி வைத்தார்கள் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு அது மட்டும் காரணம் அல்ல. வேறென்ன? மன்னர் அங்கு செல்வதற்கான சூழல் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகவும் தான் முதலில் அனுப்பி வைத்தார். அவர் அங்குள்ள சூழல் சரியாக இருக்கிறது என்று பின்தான் மாமன்னர் சோழ நாட்டிற்கு புறப்பட்டார். நிலைமை சரியில்லை என்று அவர் கூறியிருந்தால் மாமன்னர் அங்கு சென்றிருக்கவே மாட்டார் அல்லவா? மாமன்னருக்கு அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று செழியன் சொன்னதால் தானே அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் இப்போது செழியனுக்கே ஆபத்து நேர்ந்து விட்டதே. ஆமாம், அதை நினைத்தால் தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. செழியன் உயர்ந்த பண்புகள் கொண்டவன், அனைவரின் அன்புக்கும் உரியவன், எல்லாவற்றிற்கும் மேலாக மிகச்சிறந்த வீரன். போதும், நிறுத்து. வீரனாம் வீரன், நீயும் உன் அருமை தம்பி பாண்டிய பேரரசர் பெருவழுதி பாண்டியரும் சேர்ந்து கொண்டு அந்த செழியனை பாராட்டுகிறீர்களா? அவன் வீரனாக இருந்திருந்தால் எதிரிகள் இவ்வளவு எளிதாக எப்படி அவனை கடத்தி இருக்க முடியும்? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? யானைக்கும் அடிசருக்கும் என்று நீங்கள் கேட்டதில்லையா? மிகச்சிறந்த வீரர்களையும் சூழ்ச்சிக்காரர்கள் தந்திரமாக கடத்தி செல்வதில்லையா? அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். அவர் கையில் ஆயுதம் ஏதும் இல்லாமல் ஓய்வாக இருந்த நேரத்தில்தான் எதிர்பாராமல் சென்று அவரை கடத்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்னம்மா? சிங்கத்தை வெகு நாட்கள் கூண்டில் அடைத்து வைத்திருக்க முடியாது. அது சீறி எழுந்தால் ஒரு நாள் கூண்டை உடைத்துக் கொண்டு வெளிப்பட்டே தீரும். அவர் எப்பொழுது வெளிப்படுவார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செழியன் மீது வைத்திருக்கும் காதல் வெளிப்பட்டால் என்ன நேரம் என்பதையும் சொல்ல முடியாது. ஏனடி அப்படி சொல்கிறாய்? தங்கள் தாய் தந்தையர் தங்களை வைத்து ஏதேதோ திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அது தெரியும் அடி. அவர்களாக அதை பற்றி பேசும் வரை நாம எதுவும் சொல்லக்கூடாது என்பதால் தான் என் காதலை எனக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறேன். உரிய நேரம் வரட்டும். என் மனதில் உள்ளதை உறுதியாக சொல்லிவிடு. என்ன பெண்ணே, பழங்களை பறிக்க முயற்சி செய்கிறாயோ? கவலைப்படாதே, பழங்களை பறிக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். அது எப்படி விட முடியும்? பறித்துக்கொள். பழத்தை
பறித்து விட்டேன். என்னை கீழே இறக்கி விடுங்கள். ஒன்று மட்டும் பறித்தால் போதுமா? மேலும் பறித்துக்கொள். போதும், என்னை இறக்கி விடுங்கள். அதற்குள் இறங்கினால் எப்படி? பழம் போதுமா? என்னை விடுங்கள். புரியவில்லையே உனக்கு? அதப்பா, அங்கே பா, பழங்கள் இருக்கிறது, பறித்துக்கொள். விடுங்கள். உனக்கு இங்க என்ன வேலை? உன்னுடைய மன்மத லீலைகள் எந்த அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கு இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது மிகவும் இழிவை ஏற்படுத்தும் என்பது உனக்கு தெரியவில்லையா? என் தகுதியை பற்றி நீ எதற்கு பேசுகிறாய்? அப்படி என்ன என் தகுதிக்கு இழிவு நேரும்படி நான் நடந்து கொண்டேன்? நீ மாமன்னருக்கு வித்தை கற்பித்து குருவாக விளங்கி வரும் வீரபாகுவின் மகன், மாமன்னரின் சகோதரி பெற்றெடுத்த பிள்ளை. அதற்கு தகுந்தபடி கண்ணியமாக நடந்து கொள்ளாமல் பெண்களிடம் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறாயே! நிறுத்து! முதலில் நீ யார், உன் தகுதி என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசு. நான் யார் தெரியுமா? மன்னரின் மருமகன், அவரின் உறவினர். ஆனால் உன்னுடைய நிலை என்னவென்று யோசித்து பார். உன் தந்தை மன்னரிடம் பணிபுரியும் சாதாரண தளபதிதானே. தவறு செய்பவர் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கும் உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. நீ இப்படியெல்லாம் மோசமாக நடந்து கொள்கிறாய் என்பது பேரரசருக்கு தெரியாது. அப்படி தெரிந்தால் நீ சொன்னாயே மருமகன் என்று அந்த உறவை எல்லாம் பார்க்க மாட்டார். அடுத்த கணமே நாட்டை விட்டு விரட்டி அடித்து விடுவார். நீ எல்லை மீறி பேசுகிறாய். உன் செயல்கள் எல்லை மீறி போனதினால் தான் நான் அப்படி பேசுகிறேன். என்னை கண்டிக்கும் உரிமை உனக்கு கிடையாது. ஒரு பெண்ணிற்கு தீங்கு நேர்ந்தால் அதை கேட்கும் உரிமை எல்லா பெண்களுக்கும் உண்டு. கருவாளி, வீணாக மிரட்டாதே. நானும் இந்த நாட்டு தளபதியின் மகள் என்ற பெருமைக்குரியவள். நீ இப்படியே போய்கொண்டிருந்தால் எப்போதாவது ஒரு நாள் பேரரசரிடம் இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் வரும். பின்தொடர்ந்தால் பார்த்தாலும் பார்த்து விடுவாள். குறுக்கு வழியில் சென்றுதான் கண்காணிக்க வேண்டும். கருங்குழலி, இளவரசர் சொன்னதை போன்ற அங்க அடையாளங்கள் உள்ள பெண் தான் எனக்கு வேண்டும் என்பதில்லை. நீ சொன்ன அங்க அடையாளங்களே எனக்கு போதும். உங்க முகத்தை பார்த்து என்னால எந்த கேள்வியும் கேட்க முடியலப்பா. ஆனா உள்ளுக்குள்ள வலி இருக்குப்பா.